நான் இது வரைக்கும் பல கோஸ்ட் வ்ளாக் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்த பற்றின கதை ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ். கோட்டான் பாறை அப்படின்ற ஒரு ஊர் எல்லை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்க வீரபாண்டி அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. அதாவது அந்த ஊர் எல்லை ரெண்டு ஊர்களுக்கும் நடுவில் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விதமான பயங்கரமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேஸாக வீடியோ போடாத அன்னைக்கு எங்கள் மாமாவோட அவங்க சொந்த மச்சான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன இடம் கோட்டான் பாறை. நான் அந்த இடத்துல டெத்துக்கு போயிட்டேன். ஆனால் வந்து டெட் பாடி வரல. அப்போது நிறைய பெரியவங்க, அப்புறம் வந்து சுற்றி இருந்தவங்க, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டாங்க. அதுதான் 5 விதமான கனெக்டிவிட்டியான ஒரு உண்மையான நடந்த நிகழ்வு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம், இந்த பாறையோட பேர் தான் கோட்டான் பாறை. அதுக்குள்ளே வந்து கற்கள், சிமெண்ட்டு, அப்புறம் இந்த சுண்ணாம்பு கற்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் கற்களை மட்டுமே அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன் ஹைட்டுக்கு? சரி, ஓகே, இப்போது நீங்கள் இந்த இடத்த எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படி என்ன அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோட்டான் பாறை, அதோட சுவாரஸ்யமான தகவல்களில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 100க்கும் மேற்பட்டவங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க. அதில் மெயினான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த கோட்டான் பாறை அப்படின்ற ஒரே இடத்துல. இதுக்கு நான் வந்து யோசித்தேன் பல விதமாக. அதே போல் தான் வந்து ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பக்கத்தில் வந்து எங்கள் மாமா நின்றுட்டு இருக்கும்போது அந்த கோட்டாம்பாறையை வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் கேஷுவலாக கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படி பேசும்போது வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பேய் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தார். நான் எனக்கு இதை கேட்ட உடனே செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. சரி, ஓகே, என்ன தான் சொல்கிறாங்க, ஃபுல்லாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்தேன். அப்போது அவர் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார். ஏன்னா வந்து இப்போது வந்து இந்த செஞ்சுரி வந்து எல்லாருமே பைக் வச்சுருப்பாங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சுரி சைக்கிள் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாருமே மாட்டு வண்டி தான் வச்சுருந்தாங்க. அந்த பெரியவரோட அனுபவத்தை என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சரியாக 40 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி வச்சுருந்துருக்காரு. மாட்டு வண்டியில் தினமும் அந்த பக்கம் போயிட்டு வரவர் தான். பட் நைட் டைமிங்கில் அவர் வரும்போது கரெக்டாக வந்து அந்த கோட்டான் பாறைக்கிட்ட வந்து கருப்பாக முக்காடு போட்ட உருவம் நிற்குமோ, அதே போல் மாடு கரெக்டாக வந்து அந்த கோட்டான் பாறையை ரீச் ஆன உடனே பயங்கர வேகத்தில் கண்ட்ரோலே இல்லாமல் வேகமாக தலை தெரிக்க ஓடுமா, ஓடி சரியாக 1 கிலோமீட்டரில் வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கான், அந்த இடத்துல வந்தவொடனே தான் திரும்பவும் நார்மலாக நிற்குமா, அது வரைக்குமே உயிரை கையில் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காரு. இதை ஒரு டைம் மட்டும் இல்லை, அவர் வந்த 10 டைமும் பார்த்துருக்காரு. நைட் டைமில் எப்போலாம் போவாரோ அந்த டைம் எல்லாப்புமே அந்த பேயை பார்த்துருக்கிறதா அவர் சொன்னார். ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டான் பாறைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கிணறு, அதில் வந்து தண்ணி கிடையாது. அந்த கிணத்துக்குள்ளே 2 ட்வின்ஸ் பேபி இறந்துருக்காங்க மர்மமான முறையில். எப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயம் போக அந்த குழந்தைங்க இறந்து 3வது நாள் அவங்களோட பெரியப்பாவை வந்து அந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்திருக்கு. அதாவது போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கு. கூப்பிட்டவுடனே இவரும் தூக்கத்திலே நடந்து கரெக்டாக அங்கே போயிட்டுருக்காரு. அதே தூக்கத்தில் அந்த குழந்தைங்களும்
அந்த கிணத்துல மேலே நின்று எகிரி உள்ளே குதிச்சிட்ருக்கு. இவரும் உள்ளே குதிச்சு இறந்து போயிருக்காரு. மூணாவது மர்மமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மாத்திரலான விஷயம் இதுதான், எனக்கே பயத்தை கிளப்பிச்சு. நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்ணை இறுக்கமாக மூடிட்டு நான் சொல்கிற அந்த கதை உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டு பேர் நைட்டு 11 மணிக்கு பைக்கில் அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த கோட்டான் பாறைக்கிட்ட ஒரு புளிய மருத்துவ பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று கையை காமிச்சு லிஃப்ட் கேட்டிருக்காரு. லிஃப்ட்டுனா லிஃப்ட்டு கிடையாது, நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ நின்ன உடனே வந்து அவர் வந்து மூச்சு அரைச்சிட்டே இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டான் பாறைக்கு பின்னாடியே வந்து, இப்போ நீங்கள் அந்த ஒரு பில்டிங் மாதிரியாக கல்கரில் அடிக்கிருந்ததில் அந்த இடத்துல யாரோ ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் டக்குன்னு பைக்கை விட்டு இறங்கிட்டாங்க. 11 மணிக்கு சாவியை வந்து அங்கேயே வச்சுட்டாங்க. வேகமாக ஓடி போய் அந்த இடத்துல பார்த்துட்ருக்கும்போது வண்டி நொறுங்கி ஒருத்தர் செத்து கிடந்திருக்காரு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மையான விஷயமே புரிய ஆரம்பிச்சது. என்னென்னா, திரும்பி கூப்பிட்ட ஆளை பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. என்னென்னா, இங்கே இறந்து கடந்தவரோட முகமும் அங்கே வந்து கூப்பிட்டவரோட முகமும் ஒரே மாதிரி இருந்தது. இவங்களுக்கு செம்ம திகிலாயிடுச்சு. செத்தவரோட ஆன்மா அந்த இடத்துல வந்து நின்று இங்கே கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இந்த டெட் பாடியை பார்த்த உடனே செம்ம வேகத்தில் ஓடி போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண பார்த்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. திரும்ப இவங்க அப்படியே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட ஓட பின்னாடி ஏதோ ஒன்று தரத்துக்கிட்டே வந்திருக்கு. அதாவது ரோட்டில் இல்லை, அந்த புளிய மரம் இருக்குல்ல அந்த ஓரம் ஃபுல்லாகவே தரத்துக்கிட்டே ஓடி வந்திருக்கு. இவங்களும் பயத்தோட உச்சியிலே 1 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு அந்த பக்கத்தில் பெருமாள் கோவில் கிட்ட நிற்கும்போது இவங்களோட உடம்பு ஹீட்டாக இருந்திருக்கு. அவ்வளோ நேரம் உடம்பு சில்லுன்னு இருந்த இடம் அந்த கோவில்கிட்ட போனப்போ மட்டும் ஹீட் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஊருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி செத்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது பயத்தோட. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கன்னா, இந்த கோட்டான் பாறைன்றது வந்து பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை மாதிரி வெறும் கற்கள் மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. அப்போது வந்து அந்த இடத்துல வந்து காவு கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கிட்டத்தட்ட கடைசியாக எப்போ காவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த கற்களால் கட்டப்பட்டவங்க இப்போ யாரும் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரில. இது வந்து ஏதோ ஒரு பேட் எனர்ஜி அந்த இடத்துல உலாவுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஒரு நாள் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ரத்த காவியம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுச்சு. நின்றுட்டு இந்த இடத்த தோண்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அந்த இடத்த தோண்டும்போது ஒரு பிணம் இருந்திருக்கு. அந்த பிணத்தோட தலையில் இந்த சொல்லுவாங்கல்ல எலுமிச்சப்பழம், முடி, ரத்தம், இது எல்லாமே சேர்த்து வச்சு அந்த இடத்துல ஒரு பிணத்தை புதைச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லோருமே பயந்து போயிட்டு, இது இந்த ஊர் பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, இது என்ன ஊர் உடம்புனே தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, இதுக்கப்புறம் இதுதான் இங்கே வந்து காவு வாங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தான் இந்த ரோட்டில் நிறைய பேர் போனாலுமே இந்த கோட்டான் பாறைக்கிட்ட அடிபட்டுறவங்க இறந்து தான் போகிறாங்க. அந்த கடைசியான 5வது ஒரு விஷயம் எங்கள் மாமாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். எங்கள் மாமா கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2005. 2005 வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து அந்த ஊரில் தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க.
நிச்சயம் பண்ணிவிட்டு எப்போவுமே தெரியும்ல அந்த வெளியே போகக்கூடாது பரியம் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போ வந்து ஜோராக மழை பெஞ்சிட்ருந்ததாம். எங்கள் மாமா வந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்து இந்த கல்யாண சாமான் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு அப்போது வந்து சைக்கிள்லேயே போயிட்டுருக்காங்க. போயிட்டு எங்கள் மாமா மட்டும் என்ன பண்ணார், தனியாக வந்துகிட்டே இருந்திருக்காரு. வந்துகிட்டே இருக்கும்போது சைக்கிளை வந்து சரி ஓரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துக்கிட்ட வந்து ஓரம் கட்டி நிப்பாட்டியிருக்காரு. நிப்பாட்டிட்டதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து நிப்பாட்டினதுனால பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஓரம் கட்டி புளிய மரத்துக்கு கீழே நிப்பாட்டியிருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, இது மாதிரி நிற்கக்கூடாது, இது அதாவது பேடு எனர்ஜி இருக்கிற இடம் அப்படின்றதுனால சரி இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா டக்குன்னு சைக்கிளை எடுத்துகிட்டு ஒரு 4 ஸ்டெப் மிதிச்சிருப்பார். கரெக்டாக அவர் எங்கே நின்னாரோ அந்த இடத்துல இடி விழுந்துச்சு. இடி விழுந்தது மட்டும் மேட்டர் இல்லை, இன்னொருத்தர் வந்து அங்கே சைக்கிளை நின்னார் பாருங்கள், அவர் அதே இடத்துல ஸ்பாட் டெட் ஆகிருக்காரு. நானே இந்த வீடியோவை எடுக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டில் போகலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளாகவே வந்து இந்த வீடியோ வந்து தள்ளி போட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அந்த ரோட்டை காமிக்கிறேன், இந்த கோட்டையை காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன தாட்னால். பட் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் ஆயாவும் சொல்லியிருக்காங்க பாட்டி. அப்புறம் எங்கள் தாத்தாவே வந்து திருக்கோவிலூருக்கு வந்து நெல் மூட்டைகள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த இடத்துல வந்து நிறைய பேயை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. ரத்த நிறத்தோட வாய் ஃபுல்லாக செவ்வசெவன்னு ஒரு உருவத்தை பார்த்து எங்கள் தாத்தாவோட மாட்டு வண்டி உடஞ்சி அவர் எந்திரிச்சு ஓடியிருக்காரு, பட் மாடுங்க மட்டும் இறந்துருச்சு. நான் இவ்வளோ நேரம் சொன்ன கோட்டான் பாறையை பற்றின தகவல்கள் எல்லாமே உண்மையாக அந்த ஊரில் இருக்கவங்களாலேயும் அங்கே சுற்றி இருக்கவங்களாலேயும் சொல்லப்பட்டது. கடைசியாக சொல்லப்பட்ட விஷயம் எங்கள் மாமாவுக்கு நேரடியாக நடந்த ஒரு விஷயம். அந்த கரண்ட் ஷாக் அடிக்கும்போது அவரோட உடம்பு கரெக்டாக நம்ம ரயில்வே ட்ராக்கில் மாட்டினதை விட பல மடங்கு அதிகமான ஒரு கரண்ட் ஷாக்கில் இறந்துருக்காரு அந்த இடி இடிச்சு இறந்தவர். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, பண்ணுறேன். பட் வந்து இப்போதைக்கே வந்து நான் அந்த மைண்டில் இல்லை. ஏன்னா வந்து இப்போ தான் எங்கள் மாமாவோட மச்சானே வந்து அந்த இடத்துல விழுந்து இறந்து செத்துட்டார். ஆனால் வந்து சாதாரணமாக விழுந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் வண்டி இறங்கிடுச்சு ஜல்லி தடுக்கி. பட் அவரோட தலை தரையில் அடித்து ஃபுல்லாக ரத்தம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அவரோட டெட் பாடி யாருமே பார்க்கல, அதாவது அவர் அங்கே கிடக்கிறத. என்னென்னா நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகும் இந்த சுச்சுவேஷனில், பட் ஒருத்தர் கூடவா அங்கே தெரியலை அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது. கடைசியாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து திடீர்னு பார்த்து அவராக வந்து அந்த ஃபோனில் இருந்து எடுத்து கால் பண்ணி 11 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அவர் காலையில் அதாவது ஈவினிங் 7:30 அந்த இடத்துல விழுந்திருக்காரு. பட் 11 மணி வரைக்கும் யாருமே பார்க்கலன்னா இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்க தான் செய்யுது. உண்மையிலே அந்த இடத்துல இன்னமும் பல விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், பல சரித்திரங்கள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நிறைய கொலைகள் கூட நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போக 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 இப்போ வரைக்குமே, அதாவது இந்த 25th century வரைக்குமே அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க எல்லாருமே சாகிறது வழக்கம் போல் நடந்துகிட்டே இருக்குது. 1 வருஷத்துக்கு ஒரு பலியாச்சும் எடுக்காத விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து அதுக்கு தேவையே ரத்த பலியை விட உயிர் பலி கேட்குதான். அந்த நான் சொன்னால அந்த ஒரு டெட் பாடி எடுத்தாங்கன்ட்டு அந்த இடத்துல. ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் அழுத்துங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன் கோஸ்ட் வ்ளாகில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.